செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் ஜேப்படி திருடனை பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த வெப் கேமரா காட்டிக் கொடுத்தது. திருட்டை கண்டுபிடிப்பதில் வெப் கேமராக்கள் முக்கிய சாதனங்களாக மாறி வருகின்றன. சீனாவில் ஜேப்படி திருட்டுகளை தடுக்க பேருந்துகளிலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த திருடன் ஒருவன் அருகில் இருந்தவரின் பாக்கெட்டை பிளேடால் அறுத்து பணப்பையை திருடிய சம்பவம் வெப் கேமராவில் பதிவாயிற்று. வெப் கேமராவில் இதை பார்த்த பேருந்து ஓட்டுநர் திடீரென பேருந்தை காவல் நிலையத்தின் முன் நிறுத்தினார். விரைந்து வந்த போலீசார் பேருந்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த திருடனை மடக்கிப்பிடித்து கைது செய்தனர். ஆஸ்திரேலியாவில் போலீசார் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள திருட்டு போன நகைகளை மீட்டுள்ளனர். ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் அண்மை காலமாக திருட்டு போன்ற குற்றச் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு வந்துள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் ஏராளமான நகைகள் மீட்கப்பட்டன. புதையல் போல் போலீசாரால் மீட்கப்பட்ட இந்த தங்க குவியலில் தங்க நெக்லஸ்கள், நகைகள், 120 கிலோ வெள்ளி, தங்க வளையல்கள், ஏராளமான பணம் ஆகியவை அடங்கியிருந்தன. மீட்கப்பட்ட இந்த நகைகள் மற்றும் பொருட்களின் மதிப்பு சுமார் 30 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தங்க புதையலோடு சேர்த்து கொள்ளையடிக்கப்பட்ட 5 துப்பாக்கிகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். திருச்சியில் தொடங்கிய மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் 25 பெண்கள் அணி உட்பட 55 அணிகள் பங்கேற்றன. 16 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான கால்பந்து போட்டிகள் திருச்சியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 25 மகளிர் அணிகள் மற்றும் 30 ஆண்கள் அணிகள் கலந்து கொண்டன. நாக் அவுட் முறையிலான இந்த கால்பந்து போட்டியில் மகளிருக்கான தொடக்க ஆட்டத்தில் திருச்சி அணி 6-0 என்ற கோல் கணக்கில் கிருஷ்ணகிரி அணியை வென்றது. மற்ற போட்டிகளில் கன்னியாகுமரி அணி மற்றும் ஈரோடு அணியும் வெற்றி பெற்றன. இப்போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் கர்நாடக மாநிலம் தும்கூரில் அடுத்த மாதம் நடைபெறும் தேசிய அளவிலான கால்பந்து போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் மையம் கொண்டுள்ள தானே புயல் புதுச்சேரிக்கு அருகே இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தானே புயல் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்பங்கள் காரணமாக லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாமல் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-1300 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.